எதிர்காலத்தில் போட்டி போட்டிகள் இருக்கிற நேரத்தில் அந்த எல்லாம் ரொம்ப சீப்பாயிடுச்சு. டிவியில் வருது, அங்கே வருது, இங்கே வருது, சினிமா பார்க்குறது திருவிழா மாதிரி போயிட்டு இருந்தான். பராசக்தியில் 51 ஏ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. 6 தடவை 7 தடவை 11 தடவை பார்த்தவங்களாம் இருக்கான். இப்போ எங்க இருட்டில் குருட்டு குத்துனா தான் பார்க்க போகிறான். நல்ல படம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் தமிழ் சினிமா ஒரு சேஞ்சில் வருது. நான் மெர்க்குரி பார்த்தேன், ஸ்கூலில் உட்காந்து மாதிரி உட்காந்துருந்தாங்க, சைலண்டாக உட்காந்துருந்தாங்க. நான் நினச்சி சினிமா ஒரு மாதம் ஸ்ட்ரைக்காக இருந்ததுனால எல்லோரும் பயந்து போய் சினிமாவுக்கு வந்திருக்காங்களோ, அப்படியே உட்காந்துருக்கானே எல்லாரும். என்னமோ சத்தம் போடுவான், டயலாக் வேறு இல்லை. ஊமை இருக்கு 4-5 பேரும், ஹீரோயின் ஊமை, ஹீரோ ஊமை, சந்திச்சான் அடுத்தனும் ஊமை, ஆ ஊன்னு ரெண்டு சத்தம் போட்டால் இன்ட்ரோல், அங்கே தான் எல்லோரும் சிரித்தாங்க. அப்புறம் என்ன நடக்கணும்னு பார்த்தா சைலண்ட் பண்ணலாம். காரணம் ட்ரீட்மெண்ட். அந்த காலத்தில் அந்த நாளும் படம், நான் சின்ன பையன் படம் பார்த்துட்ருக்கேன் மீனாட்சி சாய்ஸில், அரை மணி நேரத்தில் 4 சீன் போனோம், சிவாஜி செத்துட்டேன். சிவாஜி செத்துட்டாரா, பழைய படம் நடக்கும்போது கட்டிக்கிறா, ஏண்டா சிவாஜி செத்துட்டா படம் இப்படியா இருக்கும் போது செத்து போயிட்டாரு, வருவாரா இருறா இருறா வருவாரா இருறா, போய் படம் முடிஞ்சு போய் செத்து அவர் யாருக்கு யார் வருவாங்க. அப்புறம் கதை சொல்கிறாங்கிறத புரியறதுக்கே படம் முடிகிற வரைக்கும் குழப்பம். 4 தடவை வர்றாரு சிவாஜி, சாகுறாரு வர்றாரு, குழப்பம். அப்போ பாலச்சந்தர் எஸ் பாலச்சந்தர் படம் எடுத்தார் பொம்மை, ஓடாதீனு ஒரு படம். என்ன படத்து பேரே ஓடாதீனா, இது இப்படியா ஓடும், இது என்ன யார் இசம் குமரேசன் நடிக்கிறார், அப்படி வித்தியாசமான படங்கள் அப்படியே வந்துச்சு. அப்புறம் நான் அவனு இதெல்லாம் பெரிய ஒரு பெரிய ஹீரோட்ட கதை டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னேன். நான் இச பரிச்சை பண்ணாதீங்க, பரிச்சை எழுதுவா தியேட்டருக்கு வர்றான், பொழுதுபோக்குக்கு தான் வர்றான், அப்படியே நீட்டாக கதை எளிதாக புரிகிற மாதிரி சொல்லணும். ஏதோ ஒரு ஃபீலை நீ என்ன நினைக்கிறோ ஃபீல் பண்ணி அவன் ஃபீல் பண்ணுறான்னு சொல்லி சும்மா முடிச்சுட்டா சந்தோஷமாக வெளியே போயிடுவான். அவனை சோதிச்சு கதை புரியாமல் வந்து என்னோடய பெரியவர்கிட்ட அவன் முக்கியமான படம் இன்னும் புரியலைங்க, என்னங்க இன்டர்வியூ வரைக்கும் பார்த்துட்டு புரியலை, என்ன பாருங்கள் பாருங்கள் புரியணும் அப்படி எடுத்துறான். என்ன பண்ண முடியும், சொல்ல முடியாது. நான் அதை வழக்கமான சினிமா, நம்ம ஃபார்மெட் எப்படியோ, நம்ம பரம்பரை எப்படி அப்படியே பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த நிறைய கதை சொன்னோடனே எனக்கு ஒரு ரொம்ப கமர்ஷியலாக சொல்லணும், அது இது யாவாரம் அப்படிலாம் கத்துறாரு. நான் இன்னும் அப்படி பண்ணுறேன், ப்ரொடியூசர் சொல்லிட்டியா கதை சொல்லிட்டேன் நான் ரசிச்சிட்டேன். சரி, யூனிட் வந்து படம் கிட்டு 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 சீன் போயிட்டு நான் ஷார்ட் போனேன், சீக்கிரம் ரெடி ரெடியுமே, என் பழக்கமானது வெளியே கேமரா வந்த போகிறதுனாலும் சீக்கிரமே, நான் நடிக்க போனாலும் சீக்கிரமே, காரணம் நானும் ரெடி, சீக்கிரம் எடுத்தாலும் டைம் நமக்கு டைம் தங்கமான நேரம், நேரம் சேஃபாகும் இல்லையா, ப்ரொடியூசர் பாதுகாப்பு இல்லையா, சீக்கிரம் வேலை முடிஞ்சு அடுத்த ஷார்ட் போகலாம், அன்றைக்கி சீனை ஓவர் பண்ணலாம். அதுக்காக சொல்லுவேன், அதுக்கேற்ற மாதிரி அந்த கேமராவில் வேலை பார்த்தாங்க. சுற்றி சுற்றி பார்ப்பேன், 3-4 பேர் தான் இருப்பாங்க, அக்கேல வேணுமா என்ன ஆகிட்டே அவனு உடனே சீக்கிரம் சார், அவர் கேமராமேனோட வரத்து கூட எதுக்கு சார் இருங்க சார், அவர் திட்டுவேன் நான், என்னையா நீ தோண்டிக்கிட்டே சீக்கிரம் ஏன் அது சொல்கிறது. நான் வந்து அங்கே நடிகராகல, ஒரு தயாரிப்பாளர் மாதிரி இருப்பேன். காரணம் எல்லோரும் நல்லது தானே, அது படம் சீக்கிரம் முடியணும். அந்த படம் எடுக்கிறதுலே படத்தை முடிக்கிறது முதல் வெற்றி. முடித்ததுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணுறது பெரிய வெற்றி. அது என்ன மக்கள்கிட்ட போய் சேர்ந்து மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அது இறைவன் பொறுப்பு. அதுதான் சினிமாவில் இன்றைக்கு வரைக்கும் நடக்குது. தியேட்டரில் போய் என்ன ரிசல்ட்னு இவனு கண்டுபிடிக்கவே இல்லை, இது வரைக்கும் சினிமாவில் கண்டுபிடிக்க முடியாத இடம் அது. இல்லைன்னா எல்லோரும் படம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, பெரிய பெரிய கம்பெனிகளும் யோசிக்கிறது. காரணம் படத்தினுடைய முடிவு என்னன்றது எல்லாரும் தெரியாது. ஆக திரைக்கதையை தெளிவாக சொல்லணும், ஜனங்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும். சமயத்தில் விதின்னு ஒன்று சொல்லுவோம், உண்மை நிறைய பார்த்துருக்கேன் நான், அது அதுவும் வேலை செய்யும், அது நம்மளை அறியாமல் வேலை செய்யும். நிறைய சந்திக்க முடியாத மனிதனை, மண்ணில் பிறந்தவனெல்லாம் நிறைய சந்திச்சே ஆகணும். அதேமாதிரி எல்லோரும் இந்த படத்தை பார்த்தே ஆகணும். எப்படி முதியவர்களை வச்சு, ஆனால் ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க, தலைக்கு அச்சாணி அவங்க தான், பட் அந்த ரிவெஞ்சை எப்படி எடுத்துகிட்டு ஹேண்டில் பண்ணுறாங்க, பிரெயின் ஒர்க், பலம் தேவையில்லை, மூலபலம் தேவை, மூலபலத்தால் நம்ம நிறைய காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்னு இந்த ரிவெஞ்சை அதில் தான் சொல்லுவார். ரொம்ப தெளிவாக வெரி பர்ஃபெக்ட் ட்ரீட்மெண்ட், கதை நல்லா சொன்னார். அவர் பேர் விவேக், விவின்னு வச்சுருக்காரு, என்னன்னு தெரியல. விவேக் வாழ்க, விவேக் பெரிய டைரக்டராக வரணும், அந்த வாழ்த்துக்கள். ஒரு சீனில் ஒரு டைலாக் சொல்லணும்னா கூட சாதாரணமாக அந்த குங்குல ஆனந்தமாக டைலாக் சொல்ல மாட்டார், ரியாக்ஷனோடய சொல்லுவார். நாங்கள் என்ன, நம்ம இப்படி நடிக்கணுமா, நம்ம நடிக்காதுன்னு சொல்கிறாரா, எனக்கு டவுட் வரும். இல்லைடா அது வந்து சரி 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 அவன் கேட்டுக்கிறேன் நான், பட் இப்படி சொல்கிறாரே நம்ம அப்படி சொல்லணுமா, எனக்கு அப்படி தோணாக்கும் சாஃப்டாக சொல்லிட்டேன் அப்படி,
அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அவர் சொல்லிடுவேன். ஏன்னா அவ்வளோ கதையில் ஊந்தி போயிருப்பார். எந்த நேரமும் எப்பவுமே டப்பிங் தட்டோட தான் டேரக்ட் உடனே அப்படி தான் சொல்லுவார். அந்த ஃபீலோடு தான் சொல்லுவார். அதுலேயே வாழ்ந்துக்கிட்டே இருக்கார். ஊறி போச்சு உடம்புல. அப்படி ஒரு ஆள் கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் மேலே பெருசாக தயாரிப்பாளர் இருந்தாங்க பாருங்கள். அவங்களுக்கு அனந்தபூடி நமஸ்காரம். ஒரு புது இயக்குனரை நம்பி ஒரு ஃபேவரட் ஆக்டர் இல்லாத ஒரு படத்துக்கு அவர் முதலீடு பண்ணி படத்தை முடிக்கிற அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அவர்களுக்கு தான் அன்பான வணக்கம். பாட்டம் பாதியில் போயிடுவான். பல பேர் சொல்லுவான் இந்த படத்தை எடுத்து போச்சு காசு போ அப்படிம்பான். மாட்டேன்னு போகிறோம். அதெல்லாம் போகலை. கடைசியில் என்ன தான் பார்ப்போம். அந்த கதையிலே நம்பிக்கை, சினிமா மேலே நம்பிக்கை. இது மாதிரி தயாரிப்பாளர்கள் நிறைய வரணும். இது மாதிரி சிறிய படங்கள் நிறைய வரணும். அது நிறைய வெற்றி பெறணும். பத்திரிக்கையாளர்களாக உங்கள் கையில் தான் இருக்குது. தெளிவாக தைரியமாக எடுத்து சொல்லுங்கள். தயவு பண்ணி சொல்லுங்கள். எல்லோரும் பெரிய படமாக வரணும். எல்லாம் பெரிய படமாக வெற்றி அடையணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.